ஓகே சதீஷ், ஆன்மீக பாதையிலிருந்து மனம் அடிக்கடி உலக வாழ்க்கைக்குள் செல்கிறது, அதை எப்படி சரி செய்வது? முதல்ல உலக வாழ்க்கையை ஏன் வெறுக்கிறீங்க? உலக வாழ்க்கையை வெறுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட இங்கே வாழணும்னு தோணாது. எனக்கு புரியுது இது பொய்யான வாழ்க்கை தான், இருந்தாலும் இந்த பொய்யில் ஒரு அழகு இருக்குல்ல. ஓ, லைவே பொய் தான், லேப்டாப்பும் ஆயிரம் தூக்கி போட்டு உடச்சிருவான். எப்படி உடைக்க முடியும்? இந்த லேப்டாப் இருந்தா தான், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா தான் இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்க முடியுது. அப்ப இந்த நொடியை நான் ரசிக்கணுமா வெறுக்கணுமா? ரசிக்க தானே செய்யணும். பெண் என்பது மாயை தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பெண்ணை போல ஒரு அழகான பொருளை, ஒரு அழகான ஒரு உருவத்தை, ஒரு அழகான ஒரு தன்மையை நம்மளால பார்க்க முடியறது இல்ல. அப்ப அதை ரசி தப்பு இல்ல, அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதான் தப்பு. இப்போ நீ ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, வெயில் ஓவரா அடிக்குது, வெயில் ஓவரா அடிக்கத்தான் செய்யும், ஏன்னா உனக்கு அது புரியல, வெயில்னா என்னன்ற தத்துவமே புரியல. அந்த வெயில் அடிக்கிற இந்த வெயில்னாலதான் இத்தனை உயிர்கள் வந்து இங்க வந்து அதுக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னு நினைச்சு பாரு, எப்படி உனக்கு வெயில் அடிக்கும்? வருத்தப்படாம போய் நல்ல சரி, நமக்குதான் வெயில் அடிக்குது, நமக்கு தான் செட் ஆகல. அப்ப என்னன்னா, உன் பார்வையில் தான் அந்த தவறு இருக்கிறது. நீ எல்லாமே பொய், எல்லாமே மாயின்னு நீ நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா வெறுத்துருவ, வாழ்க்கையவே வெறுத்துருவ. அப்ப ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் இத வெறுக்காம, சரி ஓகே, நமக்கான காலம் வரும்போதுதான் நமக்கு உயிர் பிரியும், நம்ம முக்திக்கு போவோம், இல்ல முக்தி போகாம கூட இருக்கலாம், அதுக்காக நம்ம இப்பத்துல இருந்தே வெறுக்க கூடாது. உலக வாழ்க்கையில் என் மனம் போனாலும் பரவாயில்லை, இந்த உலக வாழ்க்கையில் மனம் போகும்போது அதை நான் என்ஜாய் பண்ண கத்துக்கணும். ஓகே, ஏன்னா 24 மணி நேரம் ஒருத்தன் புத்த நிலையிலும் பிரம்ம நிலையிலும் இருக்க மாட்டான், இருக்கிறானா அவன் இங்கேயே இருக்க மாட்டான் முதல்ல. அது அவன் அது வேற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து அது கொண்டு போயிடும். அப்போ உலக வாழ்க்கையில் மனம் போனாலும் சந்தோஷமா ஏத்துக்குங்க, வாழ்ற வாழ்க்கையே தவமா மாத்திக்கிங்க. சமைக்கிறீங்களா? உலக வாழ்க்கையில தான் இருக்கும் மனசு, சமைக்கிறதே தவமா மாத்திக்கிங்க. எப்படி தவமா மாத்துறது? பூர்வ மத்திய கவனமோ, இல்ல சமைக்கும் போது அதுல 100% மனம் ஆடாமல் அசையாமல் நீங்க சமைச்சீங்கன்னா உச்சகட்ட நிலை. ஓகே, இந்த கேள்வி வரும்போதுதான் என்கிட்ட கவுன்சிலிங், நான் பர்சனல் கவுன்சிலிங் பேசும்போது ஒரு பையன் கேட்டது ஞாபகம் வருது. அந்த பையனுக்கு எடிட்டிங் வந்து அதிகமா தெரியும். அப்படின்னும் போது இப்ப எந்த ஒர்க் பண்ணாலும் நான் எடிட்டிங்குள்ளதான் இப்ப நான் போக வேண்டியது இருக்கு, என்னோட வாழ்க்கை அதுக்குள்ள போகுது. அப்படின்னும் போது அந்த எடிட்டிங் பண்றது எப்படின்னா, இப்ப என்ன வந்து அவங்க கம்பேர் பண்றான், நீங்க அட்லீஸ்ட் நீங்க பேசி சொல்றீங்க அப்படின்னா மக்களுக்கு அது பயன்பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நான் பண்ணக்கூடிய எடிட்டிங் எல்லாம் வந்து ஏதோ ஒரு மாயை சார்ந்ததாகவே இருக்கு. இப்ப சினிமாவே இருந்தாலும் அது மாயை தானே, அடுத்த ஒரு 3 மணி நேரம் அவனை மாயைக்குள்ளதான மாட்ட வைக்கிறோம். இது ஒரு பொருளான ஒரு வாழ்க்கையாவே எனக்கு ஃபீல் ஆகல, பொருளற்ற வாழ்க்கையாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கான பதில் என்ன? இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்ப நீ எடிட்டிங் பண்ணலன்னு வச்சுப்போம், நீ தெளிவாயிடறன்னு வச்சுப்போம், நீ எடிட்டிங் பண்ணல அப்படின்னா அவன் வேற ஏதாவது ஒரு எடிட்டிங்க பார்த்து அவன் என்டர்டெயின் ஆவானா மாட்டானா? உனக்கும் வருமானம், அந்த வேலையை செய்தால்தான் அவனுக்கும் மகிழ்ச்சி என்பது விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படி இல்லாட்டினா தூக்கி போட்டுட்டு அம்மா அப்பாவை சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு, இல்ல ரோட் ரோடா பிச்சை எடுத்துட்டு கையேந்தி விட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துடணும், தவம் பண்ணிடணும். இது முடியுமா? சான்ஸே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாதான் டக்குன்னு இதுல இருந்தாலும் நம்மளால தான் விடுபட்ட முடியாது, படாரெல்லாம் நம்மளால வெளி வந்துட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் லிபரேஷன் கிடைச்சிருமா? அவ்வளவு சீக்கிரம் விடுதலை கிடைச்சிருமா? செய்த வினை உன்னை சும்மா விடுமா? ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே அப்படின்னா, நான் தர்மம் செஞ்சாலும் காக்கும்னு போட்டிருக்கான். காக்கும், ஏன் காக்குது? பிரச்சனை வரும்னு அர்த்தம். போ, பிரச்சனை வந்தா தான் காக்கும்ன்ற வார்த்தை சரியாக வந்து அமைகிறது. அப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் விட்டுட்டு நீ ஓரமா போயிட மாட்டே, ஆனா இது எல்லாத்தையும் வாழ்க்கையும் வாழணும், சாப்பாடு வேணும், குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கணும்னா இந்த உலக இயக்கம் என்பது அவசியமாகிறது. உலக இயக்கம்னு வந்துட்டாவே மாயைக்குள்ள வந்துட்டேன், மாயைன்னு ஆகி போச்சு, அதை சிறப்பா செய்ய என்ன அதுல தப்பா அவன எடிட்டிங்க தப்பா மிஸ்கைட் பண்ணாத, தப்பு தப்பான எடிட்டிங் பண்ணாத. ஒருத்தனை திருத்துற மாதிரியான எடிட்டிங், அவசியமான எடிட்டிங், தப்பில்லாத எடிட்டிங், ஒருத்தனை சந்தோஷப்படுத்துற எடிட்டிங், அந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணு. இதுல எந்த வித தவறும் இல்லை. ஓகே, போற போக்குல உங்க எல்லையும் சேர்த்து கேட்டுட்டேன். அடுத்து ஓகே, ஏன்னா அந்த கேள்வி இருந்தது, அதனால கேக்குறேன்.